வணக்கம். நான் இப்போ உடைச்ச முட்டைக்குழம்பு பண்ண போகிறேன். உடைச்சி ஊற்றி பண்ணுறது அதுதானே இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம செய்யும் போதே ஒவ்வொன்றா என்னென்னலாம் பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, ஓரளவு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் அதை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு, தேவையான எண்ணெய், மீதி உள்ள தேவையான பொருட்கள்லாம் நம்ம போடும்போது கவனிச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். தீ பற்ற வச்சாச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 போல் மிளகு, கொஞ்சம் கடுகு. இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இனி இதோட இந்த பூண்டையும் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் கல்லில் தட்டி போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து சதைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதோட இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரம், காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது கலருக்காக. இது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகும் வர நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மசாலாவோடு நல்லா வதங்கி அப்படி இருக்குது. இதோட தக்காளி, அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா வேகட்டும் கொஞ்சம். இது கூட இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இனி இதுக்கு கூட 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதே இதை தட்டிடலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சது தான். நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், என்ன எந்த அளவில் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு இல்லைன்னா வீட்டில் ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் 1 ஸ்பூனோ அல்லது 1.5 ஸ்பூனோ மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சேர்த்துட்டு இதில் கூட சேர்த்துக்கலாம். இதோட சீரகம், நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாத்தூளில் நிறைய பொருட்கள் சேர்த்துருக்குறோம். பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருப்பேன். அதெல்லாம் சேர்க்க முடியாது. இருந்தாலும் இந்த சீரகம், மிளகு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட சேர்க்கும்போது நல்ல வாசமாக வரும். குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். சரி, இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்து இந்த சமயத்தில் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது இனி கொதித்து வேகும்போது மிளகு எல்லாம் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் வேகும்போது கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி போயிடும். அதனால் இன்னும் 1 கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இனி மூடி போட்டு உப்பு காரம்லாம் நான் அளவாக போட்டிருக்கேன். நீங்களும் அந்த உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படி வேகட்டும். இப்போ இனி தினமாக திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. நான் இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் மொத்தமாக. நீங்கள் உங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன். நான் பொடிச்சு வச்சுருக்கிறது
இனி இது அப்படி வெந்தது போதும். இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 6 முட்டை சேர்க்க போகிறேன். இதில் இப்படி இந்த மஞ்சக்கரு உடையாமல் பார்த்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போ 6 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா வெந்திருக்கு. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையான இந்த முட்டை குழம்பை மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம். செம சூப்பராக ரெடியாக இருக்குங்க. காரம் உப்பும் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை தூக்கிடலாம். இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டுக்கிட எடுக்கலாம், நல்லாவும் இருக்கும். இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.